இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அவருக்கு காவி உடுத்துகிறார்கள், ருத்ராட்ச கொட்டையை அணிவிக்கிறார்கள், மதச்சாயம் பூச முயற்சிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. வள்ளுவன் என்கிற அடையாளத்தை பயன்படுத்தி இங்கே காரூன்ற முடியுமா என்பதுதான் அவர்களின். இந்த உருவத்தில் தான் இப்படித்தான் திருவள்ளுவர் இருந்தார் என்று நாம் உரிமை கோரவில்லை. திருவள்ளுவர் அந்த காலத்தில் இப்படித்தான் உடை உடுத்தினார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆன்மீக கோட்பாடாக பார்த்தால் காவி நிறமே பௌத்தர்களுடைய நிறம்தான், பார்ப்பனருடைய நிறம் கிடையாது. திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவதே தவறு. சரி, சொன்னால் என்ன குடிமூழ்கி போய்விடும், இஸ்லாம் தொப்பி வைத்துக் கொண்டால் கூட பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான். இந்து அடையாளத்தை சுமத்துவதால் என்ன பிரச்சனை என்றால், வள்ளுவனை நீங்க உரிமை கோருங்க, உங்க வீட்டுக்குள்ள வச்சீங்க, சிலையை வச்சீங்க, உங்களுக்கு குரல் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, வள்ளுவன் வாழ்கன்னு கூட சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராமர் மீதான உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இரண்டு தரப்பாருக்கும் வேறு இடத்தை கொடுத்து அங்கே ராமர் கோயிலை மத்திய அரசே கட்டட்டும், இந்த இடத்திலே பாபர் மசூதியை மத்திய அரசே கட்டட்டும், சர்ச்சைக்குரிய இடம் பொது இடமாக கிடக்கட்டும் என்று தீர்ப்பளித்திருந்தால், எல்லா இடங்களிலும் கோயில் கட்டுகிறார்கள், மசூதி கட்டுகிறார்கள், அப்படி நீங்கள் கட்டிக் கொள்ளுங்கள். ஆனால் சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் தாஜ்மஹாலையே குறிவைத்தாலும் குறிவைப்பார்கள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐயன் திருவள்ளுவரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இப்போது சங் பரிவார் கும்பல் கையில் எடுத்திருக்கிறது. இந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். ஐயன் திருவள்ளுவருக்கு எந்த சாயத்தையும் பூசி அவரை சுருக்கிவிட முடியாது, முடக்கிவிட முடியாது. ஆகவே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஐயன் திருவள்ளுவர் சிலையின் மீது சாணி அடிப்பதால் அவருடைய மேன்மையை யாராலும் சிதைத்துவிட முடியாது. அது அந்த அற்பர்களுக்கு ஒரு இடைக்கால மகிழ்ச்சியை தருமே தவிர, அது ஐயன் திருவள்ளுவரின் உயர்வை ஒருபோதும் சேதப்படுத்தாது. ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் என்ன கவலை என்றால், ஐயன் திருவள்ளுவர் சிலையை அவமதித்த கயவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதே என்பதுதான். அவருக்கு காவி உடுத்துகிறார்கள், ருத்ராட்ச கொட்டையை அணிவிக்கிறார்கள், மதச்சாயம் பூச முயற்சிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. கைது செய்தவர்களை கூட உடனே சில மணி நேரத்தில் விடுதலை செய்து விடுகிறது. ஆகவே தமிழக அரசு எந்த அளவுக்கு வலுக்குன்றி இருக்கிறது அல்லது மதவாத சக்திகளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய தலைவர்கள் சங் பரிவார் கும்பலின் முயற்சி என்னவாக இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தினார்கள். அவர்களின் நோக்கம் வள்ளுவனின் கருத்துகளை அல்லது கோட்பாட்டை அல்லது அவர் முன்வைத்திருக்கிற மகத்தான வாழ்வியல் நெறியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதல்ல. வள்ளுவன் என்கிற அடையாளத்தை பயன்படுத்தி இங்கே காரூன்ற முடியுமா என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக அவர்கள் பல உத்திகளை கையாளுகிறார்கள். அதிலே ஒரு உத்தி இது. இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்வதல்ல, காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது. பௌத்த விகார்கள், சமண பள்ளிகள், இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், இவையெல்லாம் காலப்போக்கில் இந்துத்துவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றன என்பது ஒரு வரலாறு. ஆகவே எல்லோரும் மதம் சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. ஆகவே மதம் என்பது ஆதிகாலத்திலிருந்து இருக்கவில்லை, சில ஆயிரம் ஆண்டுகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறான். 100,000 ஆண்டுக்கு முன்பு மனிதன் மதத்தில் இருந்தானா? கிடையாது. 200,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் இன்றைக்கு சொல்லுகிற கடவுளை வழிபட்டானா? கிடையாது. வரலாறு கிடையாது. ராமரே எப்போது பிறந்தார் என்றால் 5,000 ஆண்டு அல்லது 50,000 ஆண்டு என்று கணக்கு சொல்லுகிறார்கள். 50,000 ஆண்டு என்று சொன்னால் கூட, அதுவே உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் கூட, அதற்கு முன்னால்
மனிதன் இருந்தானா இல்லையா? இந்தியாவில் இருந்தான். அப்படி என்றால் அவனுக்கு யார் கடவுள்? எனவே இதுவெல்லாம் பிற்காலத்திலே சில ஆயிரம் ஆண்டுகளில் உருவான முறை. வள்ளுவன் பிறந்ததாக சொல்லப்படுகிற காலம் யாராலும் இன்றும் சரியாக உறுதிப்படுத்தி கூறப்படவில்லை. சிலர் கிமுக்கு முன்னார் என்று முன்னர் என்று சொல்லுவது போல சிலர் கிபி என்றும் சொல்லுகிறார்கள். சரியான காலம் கணிக்கப்படவில்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு சரியாக கணிக்கப்படவில்லை. எல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான். சிவனை யார் பார்த்தது? யார் போட்டோ எடுத்தது? சிவபெருமானை யார் வீடியோ எடுத்தது? ஆனால் அவருக்கு ஒரு உருவம் உண்டு, அது கற்பனையான உருவம். மகாவிஷ்ணுவை யார் பார்த்தது? எந்த இடத்திலே யாருக்கு இதுவரையில் அவர் தோற்றம் அளித்திருக்கிறார்? அப்படியே ஒருவேளை அவர் தோற்றம் அளித்தாலும் கூட அப்படி கண்டவன் எவன் அதை வரைந்திருக்க முடியும்? அப்ப மகாவிஷ்ணுக்கு இந்த உருவம் எங்கிருந்து வந்தது? ஒரு கற்பனை, ஒரு யோகம், அவ்வளவுதான். அதை போல திருவள்ளுவருக்கு ஒரு உருவம், இந்த உருவம் கற்பனையான உருவம் தான். இந்த உருவத்தில் தான் இப்படித்தான் திருவள்ளுவர் இருந்தார் என்று நாம் உரிமை கோரவில்லை. திருவள்ளுவர் அந்த காலத்தில் இப்படித்தான் உடை உடுத்தினார் என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. அந்த காலத்தில் இப்படி உடை உடுத்தினார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? கோவணம் கட்டி கொண்டு கூட சும்மா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலாடை இல்லாமல் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படித்தான் உடலில் துண்டு போர்த்திருந்தார் என்றோ அல்லது இப்படி துண்டு போட்டிருந்தார் என்றோ பூநூல் அணிந்திருந்தார் என்றோ எந்த அடிப்படையிலே நாம் ஒரு முடிவுக்கு வர முடிகிறது? ஒரு யூகம்தான். இவர் இப்படிப்பட்டவர், இந்த குலத்தை சார்ந்தவர். வள்ளுவர் என்பது ஒரு குலத்தின் பெயர், அது ஒரு நபரின் பெயரும் அல்ல. வள்ளுவர் என்பது ஒரு குலத்தின் பெயர். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே வள்ளுவர் குலம் என்று ஒரு குலம் இருக்கிறது. வள்ளுவர் சாதி என்று ஒரு சாதி இருக்கிறது. அந்த வள்ளுவர்களுக்கு பூநூல் அணிகிற வழக்கம் உண்டு. நாம் எல்லோரும் பாப்பாந்தாம் பூநூல் அணிகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பார்ப்பனர்களுக்கு முன்பே பூநூல் அணிகிற வழக்கம் வள்ளுவருக்கு உண்டு. பார்ப்பனர்களுக்குத்தான் ஐயர் என்று பெயரை நாம் கருதி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஐயர் என்கிற சொல் தமிழ் சொல், அது வள்ளுவர்களுக்கு இருந்த பெயர், வள்ளுவர் சமூகத்திற்கு இருந்த பெயர். கிராமத்தில் போனா கூட ஐயரை கூப்பிடுனா வள்ளுவ பண்டாரத்தை கூப்பிடுன்னு அர்த்தம். அந்த வள்ளுவருக்குத்தான் ஜாதகம் எழுத முடியும். அந்த வள்ளுவர்கள் தான் வந்து பஞ்சாங்கத்தை எழுத முடியும். அவர்கள் தான் காலத்தை கணித்திருக்கிறார்கள். வானியல் சாஸ்திரத்திலே அவர்கள் வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். காலத்தை குறிப்பதிலே அவர்கள் வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். பருவத்தை குறிப்பதிலே அவர்கள் வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அறிவால் ஞானத்தால் வல்லமை பெற்றவர்களை ஐயன் என்று அழைப்பதுண்டு. ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஆகவே கௌதம புத்தர் சிந்தித்ததுதான் வள்ளுவன் சிந்தனையும், வள்ளுவனின் சிந்தனை தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையும், புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனை தான் தந்தை பெரியாரின் சிந்தனையும், விடுதலை சிறுத்தைகளின் சிந்தனையும். அப்படி அந்த சிந்தனைகள் ஒரே திசை வழியிலே இருக்கிறது. எனவே யாரும் உரிமை கோரலாம், அது வேறு. அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவம் அமைத்துக் கொள்ளலாம், அது வேறு. உங்கள் விருப்பம் போல் எதையும் செய்யலாம், அது வேறு. ஆனாலும் ஏன் எதிர்க்கிறோம்? நீ தொப்பி கூட மாட்டீங்க. அவர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்னு கூட ஒரு இஸ்லாமியர் சொல்லட்டும், நாம் அதுல வந்து தலையிட விரும்பல. சமணர்கள் உரிமை கோருகிறார்கள், பௌத்தர்கள் உரிமை கோருகிறார்கள். அவர்கள் இருவரும் உரிமை கோருவதிலே கூட ஒரு பொருள் இருக்கிறது. ஏனென்றால் சமணமும் பௌத்தமும் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்ட கருத்தியல் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்தை கொண்ட கோட்பாடுகள் இல்லை. சமணம் என்றாலே சமம் என்றுதான் பொருள். பௌத்தம் என்பதும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பௌத்த கோட்பாடு என்பதே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கருத்தியலை எதிர்த்து உருவாகிய கோட்பாடு. பௌத்தத்தை ஆன்மீக கோட்பாடாக பார்க்க கூடாது. அதை ஒரு அரசியல் கோட்பாடாக, ஒரு பண்பாட்டியல் கோட்பாடாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் உண்மை விளங்கும். ஆன்மீக கோட்பாடாக பார்த்தால் காவி நிறமே பௌத்தர்களுடைய நிறம்தான், பார்ப்பனருடைய நிறம் கிடையாது. பார்ப்பனருடைய நிறம் இல்லை. இந்த தாமரை பூவே பௌத்தத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டது என்று அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார். காவியை கூட பௌத்தத்தில் இருந்துதான் எடுத்தார்கள். ஏன்னா பௌத்தர்கள் தான் அப்படியே மாறுறாங்க இந்து மதத்துக்கு அல்லது சைவ மதத்திற்கு, வைணவ மதத்திற்கு. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலேயே மிகப்பெரிய அளவில் யுத்தங்கள் நடந்திருக்கின்றன, மதமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். ஒருத்தர் ஏமாற்றி விட்டால் உடனே என்ன சொல்ல, நல்லா நாமம் சாத்திட்டானான்னு சொல்லுவாங்க. ஏமாத்துறதுக்கு நாமம் சாத்துறதுக்கு என்ன சம்பந்தம் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்தோமா? ஏமாற்றுவதற்கும் நாமம் சாத்துவதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், பட்டை அடித்துக் கொண்டிருந்த சைவ மதத்தை சார்ந்தவனை
ஏமாற்றி நாமம் சாத்தி விட்டார்கள், வைணவத்திற்கு மாற்றி விட்டார்கள். அப்ப சைவத்திலிருந்து வைணவ மதமாற்றம் நிகழ்ந்தது. இந்த மதமாற்றத்தை எல்லாம் அந்த காலத்திலே எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாறி இருக்கிறார்கள், அதே போல பௌத்தத்திலிருந்து சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மாறி இருக்கிறார்கள். இப்படி சைவ வைணவத்திற்கு இடையிலே நடந்த யுத்தம் கடுமையான யுத்தங்கள். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவ வாயில மண்ணு, இது கிராமத்தில் இருக்கிற பழமொழி. இப்ப அரியா திருமால், சிவன்னா உங்களுக்கு தெரியும், இவன் ரெண்டு பேரும் ஒண்ணுதாண்டா, ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு புரியலன்னா வாயில மண்ணுதாண்டா வீடுனு பழமொழி. இந்து மதம் என்பது வள்ளுவன் பிறந்த காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆதிசங்கரருக்கு பிறகுதான் அந்த ஒரு புதிய வடிவத்தை அது பெறுது. வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் அது முழுமையான வடிவத்தை பெறுகிறது. எனவே திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவதே தவறு. சரி, சொன்னால் என்ன குடிமொழி போய்விடும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். பௌத்தர் என்று சொன்னால் சரி, சமணம் என்று சொன்னாலும் நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று திருமாவளவன் சொல்லுகிறான். இஸ்லாம் தொப்பி வைத்துக் கொண்டால் கூட பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான். இந்து அடையாளத்தை சுமத்துவதால் என்ன பிரச்சனை என்றால், உலகத்தில் இந்து மதம் மட்டும்தான் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாட்டை கொண்டிருக்கிறது. உயர்வு தாழ்வை சொல்லுகிறது. எல்லா சாதிகளை விடவும் உயர்ந்தவன் பிராமணன் பார்ப்பனன் என்று சொல்லுகிற ஒரே கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடுதான். எனவே இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவன் மீது நீ மதச்சாயம் பூசி அவனை இந்துவாக மாற்ற முயற்சித்தால், இந்து முனிவர் என்று மாற்ற முயற்சித்தால், இந்து சாமியார் என்று மாற்ற முயற்சித்தால், அவருடைய அடிப்படை கோட்பாட்டுக்கே எதிராக முடிகிறது. அதனால் தான் எதிர்க்கிறோம். சமணம் பிறப்பால் உயர்வு தாழ்வை சொல்லவில்லை, பௌத்தம் பிறப்பால் உயர்வு தாழ்வை சொல்லவில்லை, இஸ்லாத்தில் சாதி இல்லை, அடிப்படையில் கிறித்தவம் சாதியை கொண்டிருக்கவில்லை. இந்தியாவை தவிர உலகத்தில் வேறு எந்த மண்ணிலும் கிறித்தவத்தில் சாதி கிடையாது, அந்த கோட்பாட்டில் சாதி கிடையாது, பைபிளில் சாதி கிடையாது, குர்ஆனில் பைபிளில் சாதி கிடையாது. ஆனால் பகவத்கீதை கிருஷ்ண பகவான் சொன்னதாக சொல்லப்படுகிற இந்து மக்களின் நம்பிக்கைக்குரிய வேத நூல், புனித நூல் என்று சொல்லுகிற அந்த பகவத்கீதை சொல்லுகிறது, நானே நாலு வர்ணத்தை படைத்தேன் என்று. அந்த நாலு வர்ணத்தை பகவத்கீதை ஏற்றுக்கொள்கிறது என்றால் வர்ணங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை ஒப்புக்கொள்கிறது என்று பொருள். வர்ணங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை ஒப்புக்கொள்கிறது என்றால் பிராமணன் உயர்ந்தவன், பிராமணனுக்கு கீழ்சாதிதான் சத்திரியன், சத்திரியனுக்கு கீழ்சாதிதான் வைசியன், வைசியனுக்கு கீழ்சாதிதான் சூத்திரன் என்று இந்த வர்ணங்களுக்கு இடையிலே மேல் கீழ் என்கிற தத்துவத்தை அது ஒப்புக்கொள்கிறது அல்லது போதிக்கிறது. எனவேதான் நாம் அவருக்கு இந்து சாயத்தை அல்லது மத சாயத்தை அல்லது சாதி சாயத்தை பூசக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வள்ளுவனை நீங்க உரிமைக்கு வருங்க, உங்க வீட்டுக்குள்ள வச்சிங்க, சிலையை வச்சிங்க, உங்களுக்கு குரல் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, வள்ளுவன் வாழ்கன்னு கூட சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆதி பகவன் முதற்றே உலகு, அதற்கு இவர்கள் கட்டிய கதை. ஆதி ஒரு பிராமணன், ஆதி ஒரு பறைச்சி அல்லது புலைச்சி, பகவான் ஒரு பிராமணன். ஒரு பறைச்சிக்கும் பிராமணனுக்கும் பிறந்தவர் தான் வள்ளுவர். ஏன்னா வள்ளுவனுக்கு இவ்வளவு மூளை எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு கலப்பை செருகிறான். அதுல பறைச்சிக்கு பிறந்தாங்கிற உண்மையை ஒத்துவிட்டு அதுல பிராமணனுக்கு பிறந்தான் அப்படின்னு ஒரு கலப்பு. அறிவு இங்கிருந்து தான் வந்திருக்கும். ஆதி பகவன் என்பது ஆதி என்கிற பறைச்சியையும் பகவான் என்கிற பார்ப்பானையும் குறிக்கிற சொல் அல்ல. ஆதி பகவன் என்பது எல்லாவற்றுக்கும் மூலமாக விளங்குகிற ஆதவனை குறிக்கும் அல்லது சூரியனை குறிக்கும். உலகமே சூரியனில் இருந்துதான் உருவாகி இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக வள்ளுவன் சிந்தித்திருக்க கூடாது என்பதற்கு என்ன பொருள் இல்லை, ஏன் சொல்ல முடியாது? அறிவியல் நோக்கில் பார்த்தால் அது சூரியனைத்தான் குறிக்கும், நம்முடைய பார்வை அதுதான். ஆகவே அகர முதலை எழுத்தெல்லாம் உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் ஆ சொல்லே வந்து முதல் வாயை திறந்தவொடனே ஆண் தானே திறப்போம், ஊன்னு திறக்க மாட்டோம்ல, ஊ அப்படியே திறப்போம் வாய. நீ காற்றை வெளியே விடனாலும் ஆ, உதட ரெண்டையும் பிரிச்சு ஆ தான் வரும். அவன் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், மூடிய வாயை திறந்ததும் முதலில் ஒடிக்கிற சொல் ஆ. அவன் வெள்ளையனாகவும் இருக்கலாம், கருப்பனாகவும் இருக்கலாம், அவன் ஆங்கிலேயனாகவும் இருக்கலாம், தமிழனாகவும் இருக்கலாம், அவன் கனடியனாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் மூடிய இதழ்களை அல்லது வாயை திறந்ததும் அவன் ஒலிக்கிற முதல் சொல் ஆ. அகர முதல எழுத்தெல்லாம் உலகத்தில் எத்தனை, இந்த பூமி தான் உலகம் நம்முடைய பார்வையில், ஆனா இந்த பூமியை தாண்டி எவ்வளவோ இருக்கு பிரபஞ்சம். நமக்கு தெரிஞ்சது பூமி தான்,
பூமி வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ள, ஒரு கடுகுதான் பிரபஞ்சம்ங்கிறதுக்குள்ள பூமிங்கிறது. பிரபஞ்சம்ங்கிறது ஒரு வாயு கோடமா இருக்கு, அதுக்குள்ள சூரியன் இருக்கு, பல நெருப்பு பிழம்புகள், அதெல்லாம் நெருப்பு பிழம்புகள். சூரியன்கிறது ஒரு நெருப்பு, அது ஒரு நெருப்பு, ஒரு கோளம், நெருப்பு கோளம் அது. அதிலிருந்து உருவான பூமி, பூமியில் பூமி தான் நமக்கு உலகம். எனவே இந்த உலகம் தோன்றியது அதிலிருந்து. அதனால இந்த கடவுள் இறைவன் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு மாமனிதர் தான் ஐயன் திருவள்ளுவர். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஐயர்ங்கிற சாதியை குறிக்காது. ஐயர் திருவள்ளுவர் மாத்திர போறாங்க, அப்புறம் ஐயன்கிற விதியை மாத்தி வள்ளுவர் அப்படிங்கிறது முன்னால திருன்னு சேர்க்கப்படுது, அவ்வளவுதான். வள்ளுவர்ங்கிறது முன்னால திரு, திருவள்ளுவர்ங்கிறது அவர் பேரே கிடையாது. எனவே தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். திருவள்ளுவர் சிலையை பயன்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கிறார்கள். ஆதிகாலத்தில் இருந்து கௌதம புத்தரையே மகாவிஷ்ணு ஆக்கிவிட்டார்கள். அம்பேத்கரையே இந்துக்களின் தலைவர் என்று சொல்லுகிறார்கள். பெரியாரை கூட 65வது நாயன்மார் என்று துண்டறிக்கையை அச்சிட்ட கும்பல் தான் இந்த கும்பல். 64 நாயன்மார் போன பிறகு 65வது நாயன்மாரில் ஒருவர் பெரியார் என்று சொல்ல துணிந்தவர்கள் தான் இவர்கள். இப்போது வள்ளுவருக்கும் இவர்கள் காவிச்சாயம் பூசி நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் இவர் பிற்காலத்திலே ஒரு இந்து மத துறவியாகத்தான் காட்டப்படுவார். எனவே வள்ளுவரை காப்பாற்றுவதற்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. இங்கே சமத்துவத்திற்கு எதிரான சண்பரிவார் கும்பலின் முயற்சியை எதிர்த்து தமிழ் மண் என்பது பெரியார் மண், தமிழ் மண் என்பது வள்ளுவம் விளங்குகிற மண். வள்ளுவம் உலக பொதுமறை தந்த ஒரு நாடு, வள்ளுவனை தந்த வான்புகள் நாடு, வள்ளுவனை உலகினுக்கு தந்த வான்புகள் நாடு தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார். அவர் கூட ஒரு பார்ப்பனர் தான். எனவே உலகத்திற்கே பொதுவாக விளங்கக்கூடிய மாமனிதர் ஐயன் திருவள்ளுவர். அவரை இங்கே மதச்சாயம் பூசி தங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கக்கூடிய கும்பலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அயோத்தி தொடர்பான வழக்கு குறித்து விரிவாக பேச விரும்பினே, நேரம் இல்லை. விரைவில் அது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரங்க கூட்ட நிகழ்வை ஒருங்கிணைக்கும் என்பதை சொல்லி, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அநீதியை கண்டிப்பது ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமை. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராமர் மீதான உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நிலம் யாருக்கு என்று சொல்லுகிற போது அந்த நிலத்தை இரண்டு தரப்பாருக்கும் இல்லை, அதை பொது இடமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் நேர்மை தரமுள்ளவர்கள். இரண்டு தரப்பாருக்கும் வேறு இடத்தை கொடுத்து அங்கே ராமர் கோயிலை மத்திய அரசே கட்டட்டும், இந்த இடத்திலே பாபர் மசூதியை மத்திய அரசே கட்டட்டும், சர்ச்சைக்குரிய இடம் பொது இடமாக கிடக்கட்டும் என்று தீர்ப்பளித்திருந்தால் அது நேர்மை தரமுள்ள தீர்ப்பு. அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, ராமர் கோயில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை, ராமர் கோயிலை இடிக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த இடத்தை குறிப்பிட்ட ஒரு இந்து அமைப்புக்கே சொந்தம் என்று வாரி வழங்கியது எந்த வகையில் நியாயம் என்றுதான் கேட்கிறோம். ராமர் கோயிலை கட்டக்கூடாது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எல்லா இடங்களிலும் கோயில் கட்டுகிறார்கள், மசூதி கட்டுகிறார்கள், அப்படி நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். ஆனால் சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் சாஸ்திரத்தின்படி தீர்ப்பு வழங்கியதைத்தான் நீதிமன்றம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்புகிறது. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. ஒட்டுமொத்த தேசத்தையே இந்து ராஷ்டிரமாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். ராமர் கோவிலை கட்டி முடித்த பிறகு இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவார்கள். ராமர் கோயிலை கட்டி முடித்த பிறகு இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவார்கள். ராமர் கோயிலை கட்டி முடித்த பிறகு தாஜ்மஹாலையே குறிவைத்தாலும் குறிவைப்பார்கள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு வள்ளுவமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.